மக்கள் விஜய் விஜயசெவிதி ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு காட்சிகளில் தலை காட்டி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறி அதுக்கப்புறம் சுந்தரபாணி படத்தில் வில்லனாக தோன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய வெட்டிப்பண்ணில் கொடுத்து தமிழ் சினிமாவின் டாப் டென் ஹீரோக்களில் ஒருத்தர் அப்படின்னு பேரை வாங்கினார் தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு விஷயம் பண்ணார் ஒன்று மற்ற லாங்குவேஜ் படங்களில் நடிக்கிறது ரெண்டாவது வில்லன் வாய்ப்பு கிடைச்சா கூட நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான் இப்போது மற்ற லாங்குவேஜ் நடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழில் நடிக்கிறத விட தெலுங்கு ஹிந்தி சினிமாவில் நடிக்கிற நாட்கள் அதிகமாகுது தமிழில் கேப் உள்ளுது அதே மாதிரி தமிழில் நடிச்சாலும் கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா பேட்டை மாஸ்டர் விக்ரம் இப்போ ஜவானு தொடர்ந்து மாஸ் ஹீரோக்களுக்கு வில்லா நடித்த படங்கள்லாம் தாறு மாறு ஹிட் ஆகி பிச்சுடு ஓடிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீரோவாக நடித்த படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஹீரோவாக நடித்து அவருக்கு கடைசியாக வெற்றி படமாக அமைஞ்சது திரிஷாவுடன் இணைந்து நடித்த அந்த நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற படம் தான் ஸோ அதற்கப்பறம் அவருடைய எதிர்பார்த்த வெற்றி படங்கள் அமையவே இல்லை ஸோ இப்போது அதுக்காகவே இனிமே கேமியோ கேரக்டரில் பண்ணுறதில்லை கஸ்ட்ரோல் பண்ணுறதில்லை குறிப்பாக எந்த ஒரு பெரிய ஹீரோ கேட்டாலும் விழா நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்து அதை வந்து அறிவிச்சும் செஞ்சுட்டாரு ஸோ இப்போது முழுக்க முழுக்க அவர் ஹீரோ அடிக்கிறது மட்டும்தான் குறியாக இருக்காரு ஸோ இப்போது இமீடியட்டாக அவர் வெற்றி படம் தேவை சரியாக அவருக்கு இந்த டைம் பார்த்து ஐம்பதாவது படமாக வந்திருக்கிறது தான் மகாராஜா அப்படிங்கிற படம் குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்த நித்திலன் தான் இந்த படத்தை ஈர்க்காரு ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸே மிரட்டலாக இருந்துச்சு இப்போ ஒரு போஸ்டர் விட்ருக்காங்க ரத்தக்கரை முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கையில் ஒரு பெரிய ஒரு அருவா அந்த கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து படிஞ்சிருக்குது ஸோ ரத்தத்தில் தான் விஜய் சேவதியே உட்காந்துருக்காரு ஸோ அந்தளவுக்கு கர்ண கொடூரமாக இருக்கார் ஆனாலும் இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கார் வில்லனா அனுராக் காஷ்யப்பும் நட்டி நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட ஒரு முடிஞ்சிருச்சு விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னு ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் விஜய் சேவை ஸோ இந்த படம் ஹீரோவாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் ஸோ அப்படி ஜெயித்தா மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இருந்தாலும் பொறுத்துந்து பார்ப்போம் நித்திலன் டைரக்ஷனில் இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு தரமான படமாக இருக்குங்கள டவுட் இல்லை பட் கமர்ஷியலாக இந்த படம் சேவை கை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்